ஃப்ரெண்ட்ஸ், இது டி கே செந்தில் மீடியா. நான் உங்கள் டி கே செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹோட்டல் சுவையில் தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மூணு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். அடுத்து கேரட்டு, பீன்ஸு, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செய்வோம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்னதாக பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு சீரகம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும். அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா பதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மிளகாய் பொடி பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ காயை போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை எடுத்து, வெறும் அரிசியை மட்டும் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்படியே நம்ம வந்து வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சாப்பாடு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை 5 நிமிஷம் மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். நல்ல மனமாக இருக்கிறதுக்கு உதவும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.